எங்ககிட்டெல்லாம் கடவுள் பேச சொல்லலையா, எங்ககிட்டெல்லாம் ஆண்டவர் ஒன்னும் சொல்ல சொல்லலையா, அவனை போய் கூட்டு வர சொல்றாரு இந்த ஊழியக்காரரு. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்ப்பது இல்லை. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை கூடு. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2024 வருஷத்தின் முதல் ஆராதனையில முதல் கர்த்தருடைய வார்த்தையே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். காத்திருக்கிற உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. டெலிவிஷன் வாயிலாக, யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய சத்தத்தை எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க காத்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை நாம் கர்த்தரை பார்ப்போம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, முதல் நாளிலே, முதல் மணித்துளிலே கர்த்தர் எங்களோடு பேச வேண்டிய உம்முடைய வார்த்தையை நீர் பேசுமப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையில உங்க பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு முறை ஒரு பெரிய வெள்ளம், ஒரு காட்டாற்று வெள்ளம், அவங்க ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஆற்றிலே ஒரு பெரிய வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல நின்று, நம்ம எல்லாம் பிரிட்ஜில் நின்று பார்க்குற மாதிரி ஜனங்கள் எல்லாரும் அந்த ஆற்றங்கரையில நின்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்கிருந்தோ மலைகளில் இருந்து அடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தண்ணீர். வர வழியில பெரிய பெரிய கட்டில்கள், நிறைய ட்ரெஸ், அந்த பீரோக்கள் என்று சொல்லி நிறைய மரப்பொருட்கள், நிறைய காரியங்கள் மிதந்து கொண்டு வருது. நிறைய இளைஞர்கள் அந்த ஓடுற, ஃபாஸ்டா ஓடுற தண்ணியில நிறைய பேர் போராடி ஓடி நிறைய பொருட்களை இழுத்து இழுத்து எடுத்துக்கிறாங்க. ஏ, எனக்கு ஒரு பீரோ கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு கட்டில் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு தொட்டில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தாய் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொருட்கள் அவங்க எடுக்க முடியாம வேகமா அடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு பெண் தனது 1.5 வயது குழந்தையை கையில வைத்து கொண்டு அந்த ஆற்றோரத்தில் அவளும் நின்று எல்லாரோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அவளுக்கும் ஆசை, ஏதாச்சும் ஒரு பொருள் எனக்கு கிடைக்காதா, நிறைய பொருள் அடித்துக்கிட்டு வருதே, எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்காதான்னு அவள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பலாப்பழம் அதில் அடித்து கொண்டு வருகிறதே அவள் பார்த்தா. ஓ, மலையிலிருந்து அடிச்சுட்டு வருது, நல்ல பழுத்த பெரிய பலாப்பழமாக இருக்கே, இதை எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் அந்த குழந்தைய கொஞ்சம் அப்புறத்தில், கொஞ்சம் தூரத்தில் பிள்ளைய விட்டுட்டு நேரம் ஓடி போய் அந்த பழத்தை போராடி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அதை எடுக்கிற தூரத்துக்கு வருது. எடுக்க போறா, கொஞ்சம் தண்ணி ஃபாஸ்ட் ஆகுது, கொஞ்சம் தூரத்துல போயிடுது. எனவே ஓடி ஓடி பிரயாசப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு பின்பதாக அந்த பலாப்பழத்தை அவ எடுத்துட்டா. மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். ஏ, எல்லாருக்கும் ஏதோ பொருள் கிடைச்சது, நான் ரொம்ப ஆசைப்படுற பலாப்பழம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஆசையாய அந்த பலாப்பழத்தை தன்னுடைய இருதயத்தோட நெஞ்சோடு அணைத்து கொண்டு இப்படி திரும்பி ஓடி வந்து தான் பிள்ளை எங்கன்னு தேடுறா. இந்த அவசரத்தில் இத்தனை ஜனக்கூட்டங்கள் நடுவில் 6 வாரத்தில் அந்த தண்ணியை பார்க்குற ஆசையில் அந்த குழந்தையும் தவழ்ந்து தவழ்ந்து அதுக்கிட்ட வந்திருக்கு. எல்லாரும் வருகிற பொருட்களை எடுக்க தான் எல்லாருடைய கவனமும் இருந்ததே தவிர அந்த சின்னஞ்சிறு குழந்தையை யாரும் பார்க்கலை. அது தண்ணியில் போய் அந்த ஆற்று வெள்ளத்தில் அந்த குழந்தை அடித்து கொண்டு போய்விட்டது. தாய் மார்பிலும் வயிற்றிலும் கதறி அடித்து கொண்டு கதறி அழுதா. ஐயோ, ஒரு பலாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஆசையாய் பெற்ற என் பிள்ளைய இப்படி தண்ணியில விட்டுட்டனே என்று சொல்லி அழுகிறா. அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இறங்கி போய் தேடலாம்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த குழந்தையை அவளால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. என்னை கேட்கிற தேவ ஜனமே, வேத வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவ மறக்க மாட்டா. ஒருவேளை அவ மறந்துட்டாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட் லவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் ஒரு தாயினுடைய அன்பை தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மாதிரி யாரும் கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷர்களை வேணால் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய தியாகம், எங்கள் அம்மாவுடைய அன்பு, எங்கள் அம்மாவுடைய பராமரிப்பு.
தகப்பு, எங்க அம்மா எனக்கு செய்த காரியங்கள் உண்மைதான். தாயானவளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷித்த குணம் அது. ஹாலேலூயா. அந்த தாய் ஒரு நாளும் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டா. அவ சாப்பிட மறந்தாலும், அவ தண்ணி குடிக்க மறந்தாலும், அவ தன்னுடைய வேலைகளை செய்ய மறந்தாலும், தன் பிள்ளையை ஒரு நாளும் ஒரு தாய் மறக்கவே மாட்டா. ஆனா வசனம் சொல்லுது, அப்பேற்பட்ட தாய் கூட சில நேரம் இந்த பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டது போல போய் தன் பிள்ளைகளை மறந்துவிட நேரிடும். ஆனால் உங்கள் பரம தகப்பனாகிய தேவனோ உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. தாசன் என்று சொன்னா என்ன? என்னுடைய மகன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய மகள் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் ஒரு தகப்பனுடைய சித்தத்தினாலோ அல்லது ஒரு தாயினுடைய சித்தத்தினாலோ இந்த உலகத்துல நாம பிறக்கல. ஆமென். எந்த பிள்ளையும் எனக்கு இந்த அப்பா தான் வேணும்னு எந்த பிள்ளையும் பிறக்கும் போது கேட்கல. இந்த அம்மா தான் வேணும்னு எந்த பிள்ளையும் கேட்கல. அதே போல எந்த தாய் தகப்பனும் எங்களுக்கு இந்த பிள்ளை தான் வேணும்னு அவங்களும் கேட்கல. ஹல்லேலூயா. தேவன் யார் யாருக்கு யார் யாரை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் பிள்ளைகளாகவும் பெற்றோர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். உன் கையில் நான் பிள்ளையை கொடுத்திருக்கிறேன், நீ எனக்காக வளர்த்து அவர்களை என்ன செய்யணும்? ஆளாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவஜனமே, நிறைய நேரம் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில அவங்களுடைய தனிமையா நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வாழ்க்கையில என்ன வேதனை, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன உண்மையா விசாரிக்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன உண்மையா நேசிக்க யாருமே இல்லை. எங்க வீட்டில் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்ன மறந்துட்டாங்க. அவங்கள தான் எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ன மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் நினைக்க யாரும் இல்லை, ஒரு நல்ல நாளில் கூட என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அருமையான சிஸ்டர், அருமையான தங்கச்சி, அருமையான பிரதர், அருமையான தம்பி, உங்களை பார்த்து தான் இயேசு சுவாமி சொல்றாரு, இனிமே அந்த வேதனை உங்க இருதயத்தில் எழ வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை செஞ்சு இருக்கிறேன், நான் என்ன போல உன்னை நான் உருவாக்கி இருக்கிறபடினாலே நீ ஒருபோதும் மறக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர், நீர் என்னை மறவாத தேவன், நாங்க கேள்விப்பட்டோமே, இந்த வருஷத்துல எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, எங்களை மறக்காதீங்கப்பா, எங்களை மறக்காதீங்கப்பா, எங்களை மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டு நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் உங்க இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஆமென். அதை நீ நினைச்சு பாரு, அதை நீ நினைச்சு பாரு. ப்ளீஸ் ரிமெம்பர், ஓ மை ஜேக்கப், ஓ மை இஸ்ரேல், இஸ்ரவேலே, யாக்கோபே, இவங்களை நீ நினைச்சு பாரு. எதை நினைக்கணும்? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கின, நீ ஒரு நாளும் என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி, தாவீதினுடைய வாழ்க்கையில இதை நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களை அன்பான கேட்கிறேன். தாவீது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சபையில. எல்லாருக்கும் தாவீது தெரியுமா?
எல்லாரும் தாவீதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. தாவீது ஈசாயினுடைய குடும்பத்துல எட்டாவது பிள்ளை. அவனுக்கு முன்னாடி இருந்த பிள்ளைகள் எல்லாம் போர் வீரர்கள், யுத்த புருஷர்கள். ஆனால் இந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு சொன்னா ஆடு மேய்க்கிற வேலை. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற வேலை. ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, சாமுவேல் கோ டு பெத்லகேம், அங்க பெத்லகேமுக்கு நீ போய் ஈசாயினுடைய வீட்டுக்கு நீங்க போ, அங்கே ஒருவனை நான் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்றாரு. இப்ப ஊழியக்காரன் ஆண்டவர் சொன்னது போல பெத்லகேமுக்கு வந்தாச்சு, அவர் சொன்ன வீட்டுக்கு ஊழியக்காரன் போயாச்சு. சாமுவேல் வருகிறாருன்னு சொல்லி ஈசாய் தன்னுடைய வீட்டில ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். நல்ல கொழுத்த கன்றை வெட்டி நல்ல சமைச்சு டேபிள் ஃபுல்லா ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ சாமுவேல் சொல்றான், நான் இங்க வந்து ஒன்னும் செய்ய முடியாது, ஆண்டவர் சொன்ன மனுஷனை நான் அபிஷேகிக்க வேண்டும், அவன் மீது நான் ஜெபித்தால் ஒழிய என்னுடைய அபிஷேகத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய தைலத்தை அவன் தலையில ஊற்றினால் ஒழிய என்னால சாப்பிட முடியாது என்று சொல்லி அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உடனே இப்போ சாமுவேல் சொல்றான், உன்னுடைய பிள்ளைகளை என்னிடத்துல அனுப்பிவிடு, என்னிடத்துல அழைத்து கொண்டு வா ஈசாய் என்று சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான். நல்ல வாட்டம் சாட்டமா இருக்கிறான், உயரமா இருக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறான். அவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல சா, இவன் இல்ல சாமுவேல், இவனை அனுப்பிடு. ஃபர்ஸ்ட் பையன் போயாச்சு, ரெண்டாவது பையனை அனுப்புறாங்க. அவன் யுத்த வீரன், பராக்கிரமசாலியா இருக்கிறான், அவனா என்று சொல்லி சாமுவேல் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இல்ல சாமுவேல், அவனை அனுப்பிடு. அவனும் போயாச்சு. மூன்றாவது மகன் வரான், நாலாவது மகன் வரான், அஞ்சாவது மகன் வரான், ஆறாவது மகன் வரான், ஏழாவது பிள்ளையும் வந்தாச்சு. ஹல்லேலூயா. சாமுவேல் பார்க்கறாரு, இந்த வீட்ல இவன் தான் கடைசி போல, இவன் கொஞ்சம் ஆள் பார்க்க நல்லா அழகா இருக்கிறானே, ஒருவேளை ஆண்டவர் இவனை தான் இஸ்ரவேலின் ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிறாரோ ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனும் இல்ல சாமுவேல், இவனை அனுப்பிடு. உடனே சாமுவேலுக்கு ஷாக் ஆகுது, இங்க இருந்த ஏழு வாலிபர்கள் தான் அங்க நின்னுட்டு இருந்தாங்க, ஏழு பேரும் வந்தாச்சு, ஏழு பேர் மீது நான் கை வச்சு பார்த்தேன், கடவுள் ஏழு பேரும் இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்லன்னு சொல்லிட்டாரு. Then who is the king Lord? Then who is he chosen from this family of Jesse? இந்த ஈசாயின் குடும்பத்துல நீங்க யாரை தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார் ஆண்டவரே ராஜாவாக போகிறார்கள் என்று சொல்லி சாமுவேல் ஒரு எனக்கு கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் யுத்த புருஷர்கள், அவன் ஆடு மேய்க்கிறான், வனாந்திரத்துல இருக்கிறான். இப்போ சாமுவேல் சொல்றாரு, சரிப்பா எனக்கு அந்த சேரை போடு, நான் கொஞ்ச நேரம் சேர்ல உட்கார, நீ உடனே ஒரு ஆளை வனாந்திரத்துக்கு அனுப்பு, அனுப்பி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும். இப்போ சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பராக்கிரமசாலிகள்லாம் இவரை ரொம்ப வியடா, ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்ககிட்டலாம் கடவுள் பேச சொல்லலையா, எங்ககிட்டலாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல சொல்லலையா, அவனை போய் கூட்டு வர சொல்கிறார் இந்த ஊழியக்காரரு. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் லேட்டாக வராரு தாவீது, கொஞ்சம் லேட்டாக வராரு. இவங்கெல்லாம் நல்லா குளிச்சு ரெடியாகி நல்லா அங்கியெல்லாம் போட்டு பெர்ஃப்யூம்லாம் அடித்து செம்மையாக நிற்கிறாங்க, பார்க்கறதுக்கே அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. அந்த சாமுவேல் அந்த வாசலில் வரும்பொழுதே அவன் மீது அந்த ஆட்டினுடைய வாசனை வீசுது. தூரத்தில் வரும்போதே அழுக்காக இருக்கிறான், ஆளே ஒரு மாதிரி இருக்கிறான்,
ஒரு கிழிஞ்சு போன ஒரு அங்கேயே போட்டிருக்கிறான், கையில ஒரு ஹார்ப் ஒரு இசை கருவிய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறான், ஆனா வசனம் சொல்லுது அவன் ரொம்ப அழகான ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. சிவந்த மேனி, சுருள் சுருளான முடி, பார்க்கவே அவ்வளவு அழகானவன், ஆனா இந்த வேலையினால அவன் ரொம்ப அழுக்க வரான். ஹல்லேலூயா. சாமுவேல் அவனை பார்க்கிறாரு, அவன் வாசல் இருந்து வர வர சாமுவேல் இங்க சேர்ல உட்கார்ந்துகிட்டு இவனா இருக்குமா, இவனை எப்படி கடவுள் தெரிஞ்சிருப்பாரு, பார்க்க சின்ன பையனா இருக்கான், ஆடு மேய்க்கிறான், ஆள் ஒன்னும் சுத்தமா இருக்கிற மாதிரி தெரியல, இவன் கையில வில்லோ வேலோ எந்த கத்தியோ இல்ல, ஒரு இசை கருவி வச்சிருக்கிறானே, இவனா இவனா என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தாவீது கிட்ட வந்ததும் தேவன் சாமுவேல் இடத்துல பேசுறாரு, ஊழியக்காரனுடைய காதுல ஆண்டவர் பேசுறார், சாமுவேல் எழுந்திரு, சாமுவேல் எழுந்திரு, உன்னுடைய அபிஷேகத்துக்கு நீ கொண்டு வந்திருக்கிற உன் தைல குப்பியை எடு, அவனை முழங்கால் படிட்டு சொல்லு, அவன் தலையில ஊற்று, இவனை தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்றார். கரங்களை பலமா தட்டி, கரங்களை பலமா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எல்லாராலும் மறக்கப்பட்ட சாமுவேல், எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஊழியக்கார வீட்டுக்கு வரான், கொழுத்த கன்றுக்கு அடிச்சு நல்ல விருந்து பண்ணி இருக்காங்க, ஆனா தாம் பிள்ளைய விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லி கூட அந்த தகப்பனும் அந்த தாயும் யோசிக்கல. ஹல்லேலூயா. இந்த நல்ல சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போட்டோம்னு சொல்லி கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் அதை பத்தி யோசிக்கல, எல்லாரும் மறந்துட்டாங்க. அவங்க நினைப்பெல்லாம் இவன் சாதாரண ஒரு சின்ன பையன், இவன் ஒரு பலன் இல்லாதவன், இவன் ஒரு சத்துவம் இல்லாதவன், இவனால என்ன முடியும், இவனால யுத்தத்துக்கு வர முடியாது, இவனுக்கு கேடகத்தை பிடிக்க தெரியாது, இவனுக்கு வில்ல விட தெரியாது, அம்ப எய்ய தெரியாது, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, யுத்தத்தை பத்தி இவனுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் தேவனோ என்று சொன்னால் மறக்கப்பட்ட தாவீதின் மீது நினைவாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை எல்லாரும் மறந்துட்டு, நான் யாருக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் யாருக்குமே முக்கியமே இல்லை, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உன்னை உருவாக்கின தேவனுக்கு நீங்க தான் முக்கியம். ஹல்லேலூயா. உலக மனுஷங்க யார வேணாலும் கொண்டாடட்டும், டோன்ட் வரி, யார வேணாலும் புகழட்டும், டோன்ட் வரி, யார வேணாலும் முக்கியப்படுத்தட்டும், டோன்ட் வரி, ஆனால் உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்க தான் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. நான் தான் முக்கியமானவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீத ஆண்டவர் சும்மா சாதாரணமா யாரையும் ரொம்ப நினைச்சிட மாட்டார்ல. இந்த தாவீத நான் சொன்னேன், அவனுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், வெளியரங்கமான தோற்றம் ராஜாவாவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாம இருந்துச்சு, ஆனா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு இந்த தாவீதன் இடத்துல பிடிச்ச காரியம் என்ன, இந்த தாவீதன் இடத்துல பிடிச்ச காரியம் என்ன, தாவீது அந்த வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா கூட அந்த இசை கருவியை கையில வச்சுக்கிட்டு எப்பொழுதும் அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு ஒரு சீக்கிரட்டை கத்துக்கிட்டு போங்க, பாட்டு துதி எப்போ உங்க வாயில இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்துல இருக்கிற சென்டர் புக், இதுல வர அந்த சென்டர்ல நடுவுல இருக்கிற புத்தகம் தான் சங்கீதம். ஹல்லேலூயா. அந்த 150 சங்கீதத்துல ஏறக்குறைய 80% சங்கீதங்களை, பாடல்களை பாடினவன் யாருதான், தாவீது தான். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது தான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது தான், எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீது தான், எல்லாராலும் வேண்டாம் என்று நினைத்த தாவீது தான் பாடல்களை பாடி 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 அவனுடைய
நேரம் ஃபுல்லா ஆடு மேய்க்கிற நேரம் தவிர, ஆடுகளை பார்க்கிற நேரம் தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரம் செல்ல பண்ணலம்மா. தனியா தானே இருக்கணும், தனியா தானே இருக்கிறோம். ஒரு பொண்ணை வர வச்சு அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவனுடைய நேரம், அவனுடைய வாலிபத்தின் நேரம், அவனுடைய தனிமையின் நேரத்தை எப்பொழுதும் தெய்வத்தோடு அவன் செலவு பண்ணி கொண்டிருந்தான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷரையும் நம்பாதீங்க. ஆமே. என்ன புது வருஷத்தில் பாஸ்டம்மா இப்படி சொல்லி தர்றாங்களே, உங்கள் நம்பிக்கை எந்த மனுஷன் மீதும் 100% வைக்காதீங்க. அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அண்ணன் தம்பிகளோ யாராக வேணால் இருக்கட்டுங்க, யாரையும் 100% இவங்க எனக்கு ட்ரஸ்ட் வர்தின்னு சொல்லிடாதீங்க. யாரையுமே இவங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் சொல்லாதீங்க. உலகத்தில் யாருமே நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் இல்லவே இல்லை. ஆமென். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை புகழ்வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களை புகழ்வாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சு பார்த்துருங்களேன், ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சுடுங்களேன், உங்களை மாதிரி மோசமானவங்க உலகத்தில் இல்லைன்னு அதே வாய் சொல்லும். ஹாலேலூயா. அதுதான் மனுஷர் இயல்பு. அதுதான் இன்னொரு காரியம், எந்த மனுஷரையும் நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் ஒரு நாள் திருப்திப்பட்டிருப்பீங்க, ஒரு மாதம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்திருப்பீங்க, திரும்ப ரெண்டாவது மாதம் உங்களால் போன மாதம் மாதிரி இந்த மாதம் திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இயேசு சுவாமியை பிடிச்சிக்கோங்க, இயேசு சுவாமியை பிடிச்சிக்கோங்க பிரதர், ஏசு சுவாமியை பிடிச்சிக்கோங்க சிஸ்டர். தாவீது அதான் செஞ்சான். அப்பாவை பற்றி அவன் யோசிக்கலை. எங்கேயாச்சும் தாவீது, எங்கள் அப்பா என்னை நினைக்கவே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, எங்கேயாவது சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. என் சகோதரர்கள் என்ன அவங்க நேசிக்கலை, என் சகோதரர்கள் எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல, எங்கேயாவது அவன் கம்ப்ளைண்ட் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா வேதத்தில்? இல்லவே இல்லை. அவன் எங்கேயும் எந்த மனுஷனையும் அவன் குறை சொல்லவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் அவன் சந்தோஷமாக பாடினான், அவன் வாழ்க்கையில் துக்கம் வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவரே மனுஷனை என் தலைமேலே ஏறி போக பண்ணிட்டீங்களே, பாசான் தேசத்து எருதுகள் மாதிரி என்னை சூழ்ந்துருக்கிறாங்களே, காண்டா மிருகத்தின் கொம்புகள் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். அவன் சந்தோஷம் வரும்போது கர்த்தரை நான் எக்காலத்தில் சூத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுவார்கள், மகிமை சொல்லி அவன் பாடனா. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், கர்த்தர் ஏன் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாட்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்ப்பாரு, அமர்ந்த தனிரண்டில் என்னை கொண்டு போவாரு. சொல்லுங்க, சொல்லுங்க. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர், 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 என் தெய்வம், என் தெய்வம், என் தெய்வம், அது மட்டும்தான் அவன் பாடினான். அதனாலதான் அவன் ராஜாவான பிறகு கூட, ராஜாவான பிறகு கூட அவன் வாழ்க்கையில் தோல்வி என்பது தாவீதுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்லங்க, அவனுக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், அந்த கோலியாத்துக்கிட்ட அவன் வந்தபோது கூட சவுல் ராஜா சொல்கிறான், எப்போ அவன் பெரிய ஆள், இந்தா இந்த தலைக்கவசத்தை போட்டுக்கோ, உன் மேலே இந்த ஷீல்டை போட்டுக்கோ, காலில் இந்த பூட்ஸை போட்டுக்கோ, கையில் இந்த பெரிய அம்பு கையில் எடுத்துக்கோ, இந்த ஜாவலினை கையில் வச்சுக்கோ, இதை வச்சு நீ அப்படி எரிஞ்சிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் அந்த பூட்ஸை போட்டான், இந்த தலையில் வைக்கிறத போட்டான், மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டான், அவர் கொடுத்த வாழை எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு இப்போ இந்த குட்டி தாவீது நடக்க பார்க்கறான், அவன் வெயிட்டோட இந்த பூட்ஸ் வெயிட் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கையில இருக்கிற கத்தி வெயிட் அதிகமா இருக்கு. அவன் சொல்றான், ராஜா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நேரா யோர்தானுக்கு போனா ஒரு 5 கூழாங்கல்லை எடுத்தான். அவன் எப்போ அவன் அந்த வனாந்திரத்துல அந்த ஆடுகளுக்கு அவன் காவல் காக்கிற காவல் காக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த கவனை வச்சு அவன் கேட்டான். அவன் வந்து கோலியாத்து வந்து நின்று சொல்றான், இஸ்ரவேலுடைய கடவுள் என்ன பெரிய கடவுளா, அவர் என்ன இவரா அவரானு அவன் வாய்க்கு வந்த மாதிரி தெய்வத்தை நிந்தித்து பேசுறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா அமைதியா தான் இருக்கிறான்,
இஸ்ரவேலுடைய தளபதி அமைதியாக தான் இருக்கிறான், இஸ்ரவேலுடைய பெரிய பெரிய மனுஷர்கள் அமைதியாக தான் இருக்கிற, இஸ்ரவேல இருக்கிற தீர்க்கதரிசிகள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேல இருக்கிற பாஸ்டருங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேல இருக்கிற ஜப வீரர்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேல இருக்கிற வேத பண்டிதர்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, அவன் சகோதரர்களும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா தெய்வத்தை ஒரு வார்த்தை ஒரு அந்நிய மனுஷன் பேசும் பொழுது இந்த சின்ன தாவீதால தாங்கிக் கொள்ள முடியலங்க, இந்த சின்ன தாவீதால தாங்கிக் கொள்ள முடியல. அவன் வந்து நீங்க எப்படிங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா நீ பேசுவ, நீ எப்படி எங்க ஜனத்துக்கு விரோதமா நீ பேசுவ, அதெல்லாம் தாவீது கேட்கவே இல்ல. அந்த கோலியாத்தை பார்த்து கேட்டான், விருத்த சேதனம் இல்லாத நீ இஸ்ரவேலினுடைய தெய்வத்தை நிந்திப்பதற்கு விருத்த சேதம் இல்லாத நீ யாரா, நீ யாரு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற கவனை சுத்துறான். இப்போ அங்க இருக்கிற பெரிய 6 அடிக்கும் அதிகமா இருக்கிற கோலியாத் அவனை பார்த்து சொல்றான், வாடா சின்ன பயலே, இன்னைக்கு உன் சரீரத்தை பிச்சு வானத்துல இருக்கிற ஆகாயத்துல இருக்கிற பறவைகளுக்கும் நாய்களுக்கும் நான் இறையா போடுறேன், நீ என்கிட்ட வான்றான். அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இவன் வேகமா அந்த கவனை சுட்டு விட்டான். ஒரே கல், ஒரே கல் அவன் நெற்றியில பட்டு சுருண்டு கீழே விழுந்துட்டான். கரங்களை தட்டலாமா? தெய்வத்துக்காக பக்தி வைராக்கியம். பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, இந்த புதிய வருஷத்துல தெய்வத்தின் நாமத்திற்காக பக்தி வைராக்கியம். யாருங்க, வயசானவன் கிடையாதுங்க. அவன் கோலியாத்து அடிக்கும் பொழுது அவனுக்கு 15-17 வயசு அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லி ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வாலிப பையன், அவனுக்குள்ள வைராக்கியம், என் தெய்வத்தின் நாமத்தை நிந்திக்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியப்பட்டுருங்க, உன் தெய்வத்துக்காக நீ வைராக்கியப்படு, உன் ஆலயத்துக்காக நீ வைராக்கியப்படு, உன் வேதத்திற்காக நீ வைராக்கியப்படு, கர்த்தர் உன் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் இதேதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த கோலியாத். 40 நாளும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. சின்ன தாவீது வந்தான், ஆண்டவரை துதிக்கிறவன். சின்ன தாவீது வந்தான், ஆண்டவரை நேசிக்கிறவன். சின்ன தாவீது வந்தான், ஆண்டவருக்கு வைராக்கியம் பாற்றவன். சின்ன தாவீது வந்தான், மனுஷரால மறக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தின் மீது வைத்த அவனுடைய பக்தி. ஆனா எல்லாரும் அங்க இஸ்ரவேல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க, இஸ்ரவேல இருக்கிற கன்னிகையெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000. சவுல் கொன்னது 1000ங்க, தாவீது கொன்னது 10,000. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். இந்த தாவீது சற்றேறக்குரிய 66 யுத்தங்களை அவன் ராஜாவா இருக்கும் போது செய்தானா? வசனம் சொல்லுது, ஒரே ஒரு யுத்தத்துல கூட தாவீது தோற்று போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி சவுல் நிறைய யுத்தத்துல தோத்தான், அதுக்கு பின்னாடி வந்த அரசர்கள் நிறைய தோற்று போனாங்க, தாவீது மட்டும்தாங்க அவன் வாழ்க்கையில தோல்வினால என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆமென். நான் திரும்பவும் சொல்கிறேன், யுத்தத்தை பற்றி தாவீதுக்கு எந்த அறிவுமே கிடையாது, யுத்தம் எப்படி பண்ணணும்னு அவனுக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுங்க. கர்த்தரை பிடிச்சிக்கிட்டான், கர்த்தரை பிடிச்சிக்கிட்டான். பிரதர் சிஸ்டர், ஒருவேளை நான் படிச்சுட்டேன், எனக்கு என்ன வேலைக்கு போகணுன்னு தெரில, அல்ல சேர்ந்த வேலையில் நான் எப்படி எக்ஸல் ஆகணும், நான் எப்படி பெருசாகணும், நான் என்ன எப்படி நான் மேன்மையாகணும்னு எனக்கு தெரியல, என் எதிர்காலம் என்ன ஆக போதோ, என் குடும்பம் என்ன ஆக போதோ, நீ எதை குறித்து கவலையே படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தெய்வத்தை மாத்திரம் நீ பிடிச்சிக்கோ, உண்மையாக பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. தெய்வத்தை பிடிச்சிக்கோன்னா சும்மா ஆண்டவருக்கு இந்த மேஜிக்லாம் பிடிக்காது. ஹல்லேலூயா. இந்த ட்ராமாலாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. உண்மையா இருங்க, உங்க விசுவாசம் உண்மையா இருக்கணும், உங்க நம்பிக்கை உண்மையா இருக்கணும், உங்க துதி உண்மையா இருக்கணும், உங்க ஜெபம் உண்மையா இருக்கணும். தெய்வத்தை உண்மையா பிடிச்சுக்கோங்க. தாவீத மாதிரி மனுஷங்க மறக்கப்பட்டுட்டாங்க, ஆண்டவர் அவனை நினைவா இருந்து அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆண்டு பல ராஜாக்கள் இருந்தாங்க, இன்றைக்கும் தி சக்சஸ்ஃபுல் கிங், The wonderful king, ஆண்டவர் கூட அந்த தாவீதின் வம்சத்துல தான் குழந்தையா பிறந்தார். ஹல்லேலூயா.
ஒரு சக்சஸ்ஃபுல் கிங்னு சொன்னா அது தாவீது தான். ஹல்லேலூயா. இயேசு சுவாமியே எல்லாரும் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. பரிதிமே அப்படிதான் கத்தனா எரிகோவின் வீதியில, கண்ணு தெரியாத பரிதிமேயும் இயேசு சுவாமியை பார்த்து கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அப்போ தெய்வத்துக்கே தகப்பனா மாறிட்டான் இந்த தாவீது. அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பக்தி வைராக்கியம், அவனுடைய துதி. ஹல்லேலூயா. சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ் அவ்வளோதான். சீக்ரெட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப் அவ்வளோதான். ஆண்டவருக்கு சும்மா அப்படியே நான் இதை பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உன் அந்தரங்க வாழ்க்கையில், உன் வெளியரங்க தோற்றத்தை ஆண்டவர் பண்ணா இங்கே நின்று எவ்வளோ கத்தி பிரசங்கம் பண்ணாலும் இதனால ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கை தெய்வத்துக்கு பிரியமா இருந்துட்டா போதும், ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிடுவார். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான், உங்கள் எல்லாருக்கும் தான். அந்தரங்க வாழ்க்கை மனுஷன் பார்க்க மாட்டான். ஒரு சைடு தான் எல்லாருக்கும் நம்ம திறந்து வச்சுருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஒரு சைடு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓ, இந்த சிஸ்டரா நல்லா பேசுவாங்களே, நல்லா பாடுவாங்களே, நல்லா ஜெபிப்பாங்களே, நல்லா இதை பண்ணுவாங்களே, அதை பண்ணுவாங்களே. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. அது நான் என்னுடைய சீக்ரெட் சைடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சீக்ரெட் சைடை தான் பார்க்குறாரு. வீட்டில் தாவீது எப்படி இருந்தான் இல்லைங்க, வனாந்தரத்தில் தாவீது எப்படி இருந்தான், குடும்பத்தார் முன்னாடி தாவீது எப்படி இருந்தான் இல்லைங்க, யாருமே இல்லாத தனிமையான இடத்துல தாவீது எப்படி வாழ்ந்தான், அதுதான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக. நீ அந்தரங்கத்தில் கர்த்தரோடு இருந்தனா வெளியரங்கமான இடத்துல எல்லாருக்கும் முன்பதாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உங்களுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், யாரும் உங்களுக்கு சிபாரிசு பண்ண வேண்டாம், யாரும் உங்களுக்கு வந்து உங்களை முன்னாடி கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து விடணும்னு அவசியம் இல்லைங்க. பரம தகப்பன் உன்னை உருவாக்கின தேவன் உன் கரத்தை பிடிச்சு உன்னை கொண்டு வந்து சொல்லுவார், This is my son, this is my daughter. Hallelujah, hallelujah. அந்த வாழ்க்கை இந்த 2024 என் சபையாருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், என் வாலிபர்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். தாவீதை போல உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? We are going to pray. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மறக்காத தேவங்க. அவர் உங்களை மறக்காத தேவன். அவர் உங்களை உயர்த்தணும்னு சொன்னால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய மறைவான வாழ்க்கை, உங்கள் சீக்ரெட் லைஃப்பில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. தாவீதை போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நேசிக்கிற பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உமை உறுதியாய் பிடித்து கொள்ள சுவாமி, தனிமையின் நேரத்தில் ஆராதிக்கிற பாக்கியத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. தனிமையான நேரத்தில் எப்பொழுதும் செல்ஃபோன் கூடவே வாழ வேணாம் சுவாமி. தனிமையான நேரத்தில் அப்பாவை துதிக்கிற இருதயத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, மனதை கொடுங்க, ஆசையை கொடுங்கப்பா. இன்றைக்கு எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எங்கள் வாலிபர்கள் வழி மாறி போய் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. Let them turn to you, Lord. உம்மிடத்தில் திரும்புவார்களாக, உம்முடைய முகத்தை பார்ப்பார்களாக. இந்த சின்ன தாவீதை போல தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ்வார்களாக அப்பா. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த 2024 உடைய பிள்ளைகளை உயர்த்துகிற வருஷமாய், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வருஷமாய், உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற வருஷமாய் கர்த்தனீர் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். அரிமரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.